கலிக்கம்பநாயனார். நடுநாட்டில் திருப்பெண்ணாகடம் என்று ஒரு ஊர் உள்ளது. அது விருத்தாச்சலத்திற்கு அருகில் உள்ளது. அந்த ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர்தான் கலிக்கம்பநாயனார். இவர் ஒரு சிவபக்தராவார். சிவபெருமானின் மீது மிகுந்த அன்புடையவர். திருத்தூங்கானை மாடம் எனும் திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள சுடர் குழந்தீசருக்கு திருத்துண்டு புரிந்து வாழ்ந்து வந்தார். அத்திருக்கோயிலுக்கு தேவையான பொருள்களை வழங்கி தேவையான தொண்டுகள் செய்து வாழ்ந்து வந்தார். அவர் தம் இல்லத்திற்கு வரும் சிவனடியார்களின் திருவடிகளை கழுவி பாத பூசை செய்து அதன் பிறகு அவர்களை முறையாக உபசரித்து உணவளிப்பார். அவருடைய மனைவியாரும் பாத பூசைக்கு தேவையான நீரை வார்த்து தன் கணவனோடு சேர்ந்து அவரும் திருத்தொண்டில் ஆழ்ந்தார். இவ்வாறாக ஒவ்வொரு சிவனடியார்களின் கால்களை கழுவிக்கொண்டு வருகையில் ஒரு சிவனடியாரை பார்த்ததும் அவருடைய மனைவி நீரை வார்க்காமல் தயங்குகிறார். ஏனென்றால் அவர் முன்னரே கலிக்கம்பநாயரிடம் பணியாளாக இருந்தவர். அதனால் கலிக்கம்பரின் மனைவியார் யோசனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இதை கவனித்ததும் கலிக்கம்பநாயனார் சற்றும் யோசிக்காது தன்னுடைய வாளை உருவி அவருடைய கையை, அதாவது தன்னுடைய மனைவியின் கையை வெட்டுகிறார். சிவனடியாரின் முந்தைய செயலை வைத்து அவரை எடை போட்டதால் தம்முடைய மனைவியை அவர் தண்டித்தார். அதன் பிறகு அந்த சிவனடியாருக்கு தாமே நீர் வார்த்து பாத பூசையை செவ்வனே செய்து அவருக்கு வேண்டிய உணவை அளித்து உபசரித்தார். அதன் பின்னர் கலிக்கம்பநாயனார் தமது திருத்தொண்டில் பிறழாமல் நின்று சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார். முன்பு தம்மிடம் வேலைக்காரராக இருந்தவர் இப்போது சிவனடியாராக வந்திருக்கிறாரோ என்று நினைத்து காலம் தாழ்த்தியதால் தம்முடைய மனைவியின் கையை வெட்டியெறிந்த திருத்தொண்டரான கலிக்கம்பரின் திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோம்.